இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற மிகச்சிறந்த வான் இயற்பியலாளர் சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1910 அக்டோபர் 19 அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவுடைய, அதாவது இன்றைய பாகிஸ்தானுடைய பஞ்சாப்ல இருக்கிற லாகூரில் ஒரு தமிழ் பிராமண குடும்பத்தில் சந்திரசேகர சுப்பிரமணிய ஐயருக்கும் சீதா பாலகிருஷ்ணனுக்கும் மூன்றாம் குழந்தையாக பிறக்கிறார் சுப்பிரமணியன் சந்திரசேகர். இவர் கூட பிறந்தவங்க 6 சிஸ்டர்ஸும் 3 பிரதர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு டெபுட்டி ஆடிட்டர் ஜெனரலாக நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேஸில் பணியாற்றி வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவருடைய அம்மா ஒரு நல்ல படித்த ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க. இதனாலே இவருடைய குடும்பமும் ஒரு நல்ல நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போது சுப்பிரமணியன் சந்திரசேகருடைய அம்மா தான் ஹென்றி கிப்சன் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த நாடக ஆசிரியருடைய டால்ஸ் ஹவுஸ் அப்படின்ற நாடகத்தை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருந்துருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் இவங்களுடைய குடும்பத்தில் சுப்பிரமணியன் சந்திரசேகர் வந்து 3வது குழந்தையாக இருந்தாலும் இவருக்கு முன்னாடி 2 பெண் குழந்தைகள் தான் பிறந்திருந்திருக்கிறாங்க. ஸோ 3வதாக சுப்பிரமணியன் சந்திரசேகர் தான் முதல் ஆண் குழந்தையாக அவங்களுடைய குடும்பத்தில் பிறந்திருந்திருக்கிறாங்க. இதனால் சுப்பிரமணியன் சந்திரசேகருடைய குடும்பத்தில் இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே சுப்பிரமணியன் சந்திரசேகர் மேலே ரொம்பவே பாசம் காட்டி இவரை வளர்த்து வந்திருக்கிறாங்க. அதே சமயம் சுப்பிரமணியன் சந்திரசேகருடைய அப்பா மேத்தமேட்டிக்ஸ் சின்ன வயசுலேருந்தே சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு வீட்டிலேருந்தே கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. வீட்டிலேருந்தே இவரும் இந்த கணிதத்தை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் இவருடைய அம்மா தான் தமிழ் மொழியை வீட்டிலிருந்தே சுப்பிரமணிய சந்திரசேகருக்கு வந்து கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவாக தான் இருந்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்காமல் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே ஒன்றா தான் இருந்தது. ஸோ இதனால் இவங்க வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பஞ்சாப்ல இருக்கிற லாகூரில் தான் இந்த ஒரு சமயத்தில் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போது கரெக்டாக 1916 தான் சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு 6 வயசு இருக்கும்போது தான் இவங்களுடைய குடும்பம் லாகூர்லேருந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அங்கேயும் லக்னோ, ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அங்கே வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயுமே சுப்பிரமணியன் சந்திரசேகரை இவருடைய அப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல, வீட்டிலிருந்தே மேத்தமேட்டிக்ஸ் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. போக போக இவருக்கு இயற்பியல் அந்த ஃபிசிக்ஸையுமே இவருடைய அப்பா வந்து கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. இதனால எல்லாமே வந்து வீட்டிலிருந்தே சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு கிடைச்சது. அதாவது மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் ஒரு பக்கம் இவருடைய அப்பா மூலமாக, அம்மா மூலமாக தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாமே இவரால் கற்றுக்க முடிஞ்சது. அப்போ 1918 தான் இவங்களுடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய அந்த அலகாபாத் அங்கிருந்தும் மெட்ராஸுக்கு வந்து, அதாவது இன்னையுடைய சென்னைக்கு வந்து வர்றாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னைக்கு இங்கே வந்த பிறகு 1918 இங்கே வந்து இவருடைய 8வது வயதுலேருந்து இங்கே வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ சுப்பிரமணியம் சந்திரசேகரும் இங்கே வாழ ஆரம்பித்த பிறகும் நிறைய இவங்களுக்கு நண்பர்கள் வந்து கிடைக்கிறாங்க. ஸோ வெளியே விளையாடுறதுக்கும் இவருக்கு ஏற்ற மாதிரி தமிழ் மொழி தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் இருந்தனால ரொம்ப இவருடைய வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சரியாக இவருடைய 12வது வயதில் தான், அதாவது 1922 தான் இவரை இந்து ஹைஸ்கூலில் வந்து இவரை சேர்த்து விட்டுறாங்க. அது வந்து ட்ரிபிள்கேனில் இருந்தது சென்னையில். ஸோ இங்கே வந்து இவர் சேர்ந்து இவருடைய எஜுகேஷன் வந்து தொடங்குறாங்க. ஸோ இவ்வளோ நாள் 12 வயசு வரைக்கும் வீட்டில் அம்மா அப்பா மூலமாக தான் படிப்பை வந்து கற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் சுப்பிரமணியன் சந்திரசேகர் ஸ்கூல் படிப்பையே வந்து தொடர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ 3 வருஷம் வந்து இவர் படித்தாங்க. 1925 பிரசிடென்சி காலேஜுக்கு வந்து மாறுறாங்க. அதாவது இந்த ஒரு ஸ்கூலில் இவருடைய ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக பிரசிடென்சி காலேஜில் போய் படிக்கிறாங்க. இது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸுடைய அஃபிலியேட்டாக இருந்தது. ஸோ அங்கே போய் இவர் படிக்க ஆரம்பித்த பிறகு அடுத்த 2 ஆண்டுகள் மேற்படிப்பு படிச்சிருக்கிறாங்க. இறுதியாக 1927 இந்த ஒரு நேரத்தில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்காக அதே காலேஜில் என்ரோல் பண்ணி ஸோ பிஎஸ்சியும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் 1928 அர்னால் சோமர்ஃபெல்ட் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி, அவர் வந்து நோபல் பரிசு பெற்றவர். ஸோ அவர் வந்து இவருடைய கல்லூரிக்கு வந்து விரிவுரை கொடுக்குறாங்க, அதாவது லெக்சர் எடுக்கிறாங்க. ஸோ இதை கேட்ட பிறகு இவருக்கு வந்து சயின்ஸில் இருந்த ஆர்வம்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிருது சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு. ஸோ தனியாகவே அர்னால் சோமர்ஃபெல்டை வந்து மீட் பண்ணி நீங்கள் எந்தளவுக்கு வந்து எனக்கு உங்களுக்கு என்னலாம் தெரியுமோ எந்தளவுக்கு தெரியுமோ அதை எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியன் சந்திரசேகர் சொல்லியிருக்கிறார். அப்போ இவருக்கு வெறும் 18 வயசு தான். ஸோ அந்த வயசில் இவர் கேட்குறது அர்னால் சோமர்ஃபெல்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இவருக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதன் பிறகு சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு நிறைய விஷயத்தில் வந்து ஆர்வம், குறிப்பாக அறிவியல்ல வானியல்ல இவருக்கு வந்து இந்த ஒரு சமயத்திலிருந்தே ஆர்வம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ முதல் முறையாக இவருடைய ஒரு ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பேப்பரை வந்து எழுதுறாங்க. அது 1929 த காம்ப்டன் த காம்ப்டன் ஸ்கேட்டரிங் அண்டு த நியூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற பேரில் வந்து 1929 இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு 19 வயதுலேயே இவர் இந்த மாதிரி செஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. குறிப்பாக பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து சுப்பிரமணியன் சந்திரசேகர் பற்றி
நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது. இவர் நல்லா வந்து படிக்கிறார், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை இந்த வயசுலேயே வந்து தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு சொல்லி. இதனால இவருக்கு பிற்காலத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. அதாவது 1930 இவர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து முடிச்சிடுறாங்க ஜூன் மாதம். ஸோ முடித்த பிறகு ஜூலை மாதமே சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு வந்து கவர்மெண்ட் சார்பாகவே வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் வந்து வழங்கப்படுது இவர் நல்லா படித்தனால. ஸோ இவருக்கு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து இங்கிலாந்துக்கு அனுப்புகிறாங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ட்ரினிட்டி காலேஜில் வந்து இவரை வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய செலவோட சுப்பிரமணியன் சந்திரசேகர் வந்து இங்கிலாந்துக்கு 1930 வந்து போகிறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி லலிதா துரைசாமி அப்படின்ற ஒரு பொண்ணு கூட இவருக்கு வந்து பழக்கம் இருந்தது. ஸோ இவங்களுடைய நட்பும் வந்து ஒரு பக்கம் காதலாக வந்து மாற ஆரம்பிச்சிருந்தது. அதே சமயம் இவர் வந்து இங்கிலாந்துலேயும் போய் ட்ரினிட்டி காலேஜில் போய் ஜாயின் பண்ணி இவருடைய படிப்பை வந்து தொடர்றாங்க. அதாவது மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணுறாங்க. 2 வந்து இங்கே மாஸ்டர் டிகிரி வந்து ட்ரினிட்டி காலேஜில் செஞ்சு வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு நேரத்தில் தான் பெரிய பெரிய விஞ்ஞானிகளுடைய பழக்கமும் இந்த ஒரு சமயத்தில் இவருக்கு வந்து கிடைச்சது. குறிப்பாக சார் ஆர்த்தர் எடிங்டன் அப்படின்றவர், இவரை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த சார் ஆர்த்தர் எடிங்டன் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டனுடைய ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி, அதாவது ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை வந்து நிரூபித்த ஒரு நபர், 1919 நிரூபித்த ஒரு நபர். ஸோ அவர் கூட இவருக்கு வந்து பழக்கம் ஏற்படுது. ஸோ அவர் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் இந்த ஒரு சமயத்தில் இவர் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1932 மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு அதே ட்ரினிட்டி காலேஜில் பிஎஸ்டி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து ரால்ஃப் ஹேஸ் ஃபவுலர் அப்படின்ற ஒரு ஆசிரியர் தான் இருந்திருக்கிறாங்க. அவருடைய டாக்டரல் அட்வைஸராக அவர் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவருடைய டாக்டரல் ஸ்டூடெண்ட்டாக சுப்பிரமணியன் சந்திரசேகர் வந்து பணியாக அந்த ரிசர்ச்சை வந்து தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. இறுதியாக இந்த ஒரு சமயத்தில் தான் இவர் வந்து இந்த சந்திரசேகர் ரிமிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு கருத்து அப்படின்றது என்னென்னா, உதாரணத்துக்கு இந்த லிமிட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மாஸ், அதாவது சூரியனை விட 1.4 அதிக எடை கொண்ட நட்சத்திரங்கள் அது வந்து வெடித்து சிதறும்போது பிளாக் ஹோலாக வந்து உருவாகும், கருந்துளை மாதிரி உருவாகி அதில் வந்து நிறைய என்னெல்லாம் ஆப்ஜெக்ட் இருக்கோ அப்படியே வந்து அதோடைய ஈர்ப்பு விசையின் மூலமாக உள்ள இழுத்துக்கும், அது வந்து லைட்டை கூட இழுத்துக்கும் அப்படின்றத சுப்பிரமணியன் சந்திரசேகர் வந்து சொல்கிறாங்க. இதுதான் லிமிட். இது கீழே, அதாவது 1.4 கீழே ஏதாவது ஒரு நட்சத்திரங்கள் இருந்து அது வெடித்து சேதர்னா அது சூப்பர் நோவாவாக மாறி நெபுலாவாக மாறி அதுக்கப்புறம் ஒயிட் டிராஃப்ட் ஆயிரும், அதாவது ஒரு சின்ன ஒரு வெள்ளை நட்சத்திரம் மாதிரி ஆயிரும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அதோடைய நியூக்ளியர் ஃபியூல் வந்து குறையும்போது, அதோடைய எரிபொருள் எல்லாமே வந்து தீந்து, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹைட்ரஜனும் ஹீலியன் கொண்டது தான் சூரியன், அதனால தான் இயங்கு. ஸோ அது இல்லை அப்படின்னா சூரியனே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த நட்சத்திரங்களும் கூட எரிபொருள்னால தான் வந்து நமக்கு மின்னிட்டு இருக்குது. ஸோ அது எல்லாமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது மின்னாக போயிடும். எப்படி சார்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் லைட் வந்து எரியாதோ அப்படியே வந்து ட்ரிம் ஆயிருமோ அதே மாதிரி தான் நட்சத்திரங்களும் கூட. அது எப்போ கொலாப்ஸ் ஆகுதோ அப்படியே வெடிச்சு சிதறி சூப்பர் நோவாக மாறி நெபுலாவாக மாறி 1.4 சூரியனை விட அதோடைய எடை அதிகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து பிளாக் ஹோலாகவும், அதே சமயம் அது கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒயிட் டிராஃப்டாகவும் மாறிடும் அப்படின்றது தான், அதாவது ஒயிட் டார்ஃபாகவும் மாறிடும் அப்படின்றது தான் இவருடைய ஒரு கருத்தாக வந்து இருந்தது. இதை வந்து ஆர்த்தர், சார் ஆர்த்தர் எடிங்டன் வந்து அது வந்து ஒரு ஆதாரமற்ற, அடிப்படையிலே ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தபோதும் சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு அவர் மேலே நல்ல ஒரு மரியாதை வந்து இருந்தது. ஸோ இதனால் வந்து அவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தியரியை வந்து பெருசாக எடுத்துக்காம மென்மேலும் வெவ்வேறு ஆய்வுகளில் வந்து இவர் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சூரியனுடைய எடை வந்து 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு 1.4 ஜாஸ்தி அப்படின்னு சொன்னால் இப்போ நட்சத்திரம் ஒரு நட்சத்திரோடைய எடை வந்து 2.4 அப்படின்னு இருந்ததுன்னா ஸோ 1.4 சூரியனை விட ஜாஸ்தி, அப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் பிளாக் ஹோலாக மாறும், வெடிச்சு சிதறி. அதே சமயம் அது கீழே, அதாவது 2.4 கீழே ஒரு, அதாவது 1.4 சூரியனுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அது ஒயிட் டார்ஃபா வந்து மாறிடும், பார்ஃபா வந்து மாறிடும் அப்படின்றத வந்து இவர் சொல்லியிருந்தாங்க. பட் அது ஏற்றுக்கப்படலை. அப்போ இவரும் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்காம இவருடைய மெம்மேலும் ஆய்வுகளை வந்து தொடர்றாங்க. இறுதி 1933 சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவருடைய 23 பிஎஸ்டி வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அதே ட்ரினிட்டி காலேஜில் ஃபெல்லோஷிப்பாக வந்து பிரைஸ் ஃபெல்லோஷிப்பாக அவருக்கு வந்து இடம் கிடைக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 16 முன்னாடி, அதாவது இங்கேருந்து 1933 பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி
ஸ்ரீ ராமானுஜம், அவர் வந்து மேத்தமெட்டிஷியன், இந்தியன் மேத்தமெட்டிஷியன், அவரும் தமிழர். ஸோ அவருக்கு தான் இந்த ஒரு ஃபெல்லோஷிப் அப்படின்றது கிடச்சிருந்தது. அவருக்கு பிறகு சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு தான் இது வந்து கிடச்சிருக்குது. இதில் ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சுப்பிரமணியன் சந்திரசேகருடைய சித்தப்பா தான் சி வி ராமன். இவர் தான் 1930 நோபல் பிரைஸ் வந்து வின் பண்ண ஒரு இந்தியர். அவர் தமிழரும் கூட. ஸோ அவர் வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து வென்றார். ஸோ அவருடைய அண்ணன் மகன் தான் சுப்பிரமணியன் சந்திரசேகர். ஸோ அவர் மூலமாகவும் இயற்பியலில் நிறைய விஷயங்களை வந்து சுப்பிரமணியன் சந்திரசேகர் வந்து இந்த ஒரு சமயத்தில் கற்றுட்டு இவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ட்ரினிட்டி காலேஜில் தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. அப்போது 1936 தான் சுப்பிரமணியன் சந்திரசேகர் இவருடைய அந்த காதலியான லலிதா துரைசாமியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது 1936. இதுக்கப்புறம் இவருடைய பர்சனல் லைஃப் ஒரு பக்கம் இருந்தாலும், இவர் வந்து ஹார்வர்ட் காலேஜ் அப்சர்வேட்டரிக்கு வந்து ஹார்லோ சாப்ளி அப்படின்ற ஒரு டைரக்டர், அவர் தான் வந்து அந்த ஹார்வர்ட் காலேஜ் அப்சர்வேட்டரியுடைய டைரக்டராக இருந்தவர். ஸோ அவர் மூலமாக இவர் வந்து அழைக்கப்படுறாங்க. இதனால் யுனைடட் ஸ்டேட்ஸுக்குமே வந்து இவர் போகிறாங்க. யுனைடட் ஸ்டேட்ஸுக்கு இவர் 1935 வந்து போயிட்டாங்க, இவருடைய மேரேஜுக்கு முன்னாடி. ஆனால் 3 போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது பிறகு இந்த 1936 ஹார்லோ சாப்ளி வந்து மறுமுறை வந்து இவரை வந்து அழைக்கிறாங்க. ஸோ மறுமுறையுமே வந்து இவர் போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருந்தும் சுப்பிரமணியன் சந்திரசேகர் வந்து அதை வந்து மறுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு வந்து வேற ஒரு இடத்துல, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இருக்கக்கூடிய எர்கிஸ் அப்சர்வேட்டரி, அங்கேருந்துமே வந்து இவருக்கு அழைப்பு வருது. ஸோ இதனால 1936 அங்கேயும் போகிறாங்க. அதாவது 1935 இவருடைய மேரேஜுக்கு முன்னாடி ஹார்வர்ட் காலேஜ் அப்சர்வேட்டரிக்கு போனார். இந்த ஒரு சமயம் 1936 வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இருக்கக்கூடிய எர்கிஸ் அப்சர்வேட்டரி அங்கே வந்து போகிறாங்க. அங்கே வந்து டைரக்டராக இருந்தவர் ஆட்டோ ஸ்ட்ரோவ் அப்படின்றவர். ஸோ அவருக்கு இவருடைய திறமை பற்றி நிறைய தெரிஞ்சிருந்தது. ஸோ அவர் வந்து இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா சுப்பிரமணியன் சந்திரசேகர் வந்து இந்த ஒரு சமயத்துலலாம் லண்டனில் தான் இருந்திருக்கிறாங்க, ட்ரினிட்டி காலேஜில். ஸோ இந்த ஒரு சமயத்தில் இவர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஏற்றுக்கல, மறுத்துட்டு மறுபடியும் இவர் வந்து இங்கிலாந்துக்கே வந்துடுறாங்க, இவருடைய பணியை வந்து தொடர்றாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் அந்த எர்கிஸ் அப்சர்வேட்டரியுடைய டைரக்டர் தான் ஆட்டோ ஸ்ட்ரோவ். அந்த எர்கிஸ் அப்சர்வேட்டரிய பிரசிடெண்டாக இருந்தவர் ராபர்ட் மெய்னர்ட் அப்படின்ற, ராபர்ட் மெய்னர்ட் ஹட்சின்ஸ் அப்படின்றவர். அவர் வந்து இவருக்கு தனியாகவே வந்து இவருக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாங்க, வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வேறு வழி இல்லாமல் 1937 இந்த ஒரு சமயத்தில் இவர் ட்ரினிட்டி காலேஜுடைய ஃபெல்லோஷிப்பை வந்து முடிச்சுட்டு இங்கிலாந்துலேருந்து இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவுடைய எர்கிஸ் அப்சர்வேட்டரியில் இந்த ஒரு சமயத்திலேருந்தே இவர் வந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க, சுப்பிரமணியன் சந்திரசேகர். ஸோ இவர் பணியாற்ற ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து பல விஷயங்களை வந்து இந்த ஒரு சமயத்தில் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லாமே இவருடைய கண்டுபிடிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரிய அளவில் போக ஆரம்பிச்சிருந்தது. அப்போ தான் 1939 இவர் அன் இன்ட்ரடக்ஷன் டு தி ஸ்டடி ஆஃப் ஸ்டெல்லார் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு புக்கை 1939 சுப்பிரமணியன் சந்திரசேகர் வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய ஆய்வுகள் ஸ்டெல்லாருடைய எவல்யூஷனை நோக்கி திரும்புது. ஸோ அதுலேயுமே இவருடைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்து செஞ்சு வராங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் இந்த 2nd World War அப்படின்றது வந்து தொடங்குது, கரெக்டாக 1939. ஸோ அந்த 2nd World War தொடங்கின பிறகு உலகம் முழுக்க விஞ்ஞானிகள் வெவ்வேறு விஷயத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டாங்க. குறிப்பாக அந்த பாலஸ்டிக் அப்படின்ற, அதாவது இந்த வெடிப்பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் ஆய்வு செய்கிறதுக்காண்டியும் நிறைய விஷயங்களில் வந்து தேடப்பட்டு விஞ்ஞானிகள் எல்லாமே அதுலேயுமே வந்து அமர்த்தப்பட்டாங்க. ஸோ அந்த வேலை சுப்பிரமணியன் சந்திரசேகருக்குமே வந்து ஒரு பக்கம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. இந்த ஒரு சமயத்தில் இவருக்கு வந்து பெரிய பெரிய பொசிஷன் வந்து, குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் அசோசியேட் ப்ரொஃபஸராக வந்து 1941 இவருக்கு வந்து பதவி கிடைக்கிது. ஸோ இவர் வாழக்கூடிய இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே, அதாவது 150 மைல்ஸ், 240 கிலோமீட்டருக்கு மேலே இவர் டிரைவ் பண்ணி போய் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் வாரத்துடைய அந்த வீக்கெண்டில் போய் இவர் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அங்கே வந்து 2 வந்து இவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. குறிப்பாக அதில் வந்து ஒருத்தர் வந்து டிடி லீ அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து சிஎன் யாங் அப்படின்றவர். இந்த 2 இவருக்கு கீழே தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சமயத்தில், அதாவது இவருக்கு கீழே தான் படிக்கிறாங்க. அப்போ சுப்பிரமணிய சந்திரசேகர் வந்து, நீங்கள் என்ன ப்ரொஃபஸர் அப்படின்னு அழைக்க வேணாம், என் பேரை சொல்லியே நீங்கள் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூடலாம் ஒரு நண்பர் மாதிரி பழகி வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1942 இந்த ஒரு சமயத்தில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டெல்லார் டைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து இவர் வெளியிடுறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டெல்லார் டைனமிக்ஸ் சார்ந்த ஒரு ஆய்வில் இந்த ஒரு சமயத்திலிருந்து இவர் ஈடுபட்டு வந்தாங்க. அதே சமயம் இவருக்கு ஜெரார்ட் கைப்பரோடைய, அது புகழ்பெற்ற விஞ்ஞானி, அவருடைய அந்த ஒரு நட்பும் கிடைக்கிது. ஸோ அவர் கூடவே இவர் வந்து சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. 1943 இவரை வந்து அந்த உலகப்போரில் அந்த பாலாஸ்டிக் ரிசர்ச் அப்சர்வேட்டரி லேபரேட்டரி அதுலேயுமே வந்து இவர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுலேயுமே சுப்பிரமணியன்
சந்திரசேகர் வந்து பணியாற்றினாங்க. இறுதியாக 1944 இந்த ஒரு சமயத்தில் இவருக்கு வந்து எஃப்ஆர்எஸ் வந்து கிடைக்குது, அதாவது ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டியாக வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒரு இந்தியராக இருந்து இந்த ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. இதன் பிறகு 1945 இந்த ஒரு இரண்டாம் உலகப்போர் அப்படின்ற முடியுது. இந்த உலகப்போர் முடிஞ்ச பிறகும் சுப்பிரமணியன் சந்திரசேகருடைய ஆய்வுகள் அப்படின்றது அப்படியே குவாண்டம் தியரியை நோக்கி வந்து போக ஆரம்பிக்குது. இந்த ஒரு சமயத்திலலாம் இந்த குவாண்டம் தியரி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தப்பட்டிருந்தது மேக்ஸ் பிளாங்க் அப்படின்ற குவாண்டம் தியரியுடைய ஃபாதர்னால். ஸோ அவர் மூலமாக இது பெரிய அளவில் வந்து பார்க்கப்பட்டது. ஸோ இதெல்லாமே குவாண்டம் தியரியில் ரிசர்ச் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்றனால சுப்பிரமணியன் சந்திரசேகரும் அதில் இவருடைய ஆய்வுகளை வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் 1948 இவருக்கு வந்து ஆடம்ஸ் ப்ரைஸும் வழங்கப்படுது. இதை தொடர்ந்து இவர் இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து எழுதுறாங்க. அது வந்து ரேடியாக்டிவ் டிரான்ஸ்ஃபரில் இவருடைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்து அதே டைட்டிலாக போட்டு 1950 இவர் வந்து புக்கை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் இவருடைய பணி அப்படின்றது தொடர்ந்து வந்தது. இவருடைய ரிசர்ச்சும் பார்த்திங்கன்னா மெம்மேலும் வந்து வளர்ந்தது. குறிப்பாக இந்த சந்திரசேகர் லிமிட் அப்படின்றதையும் தாண்டி இவருடைய ஈக்குவேஷன்ஸையுமே இவர் புதுசு புதுசாக மேத்தமேட்டிக்ஸ் மூலமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்டாக, அதாவது ஒரு வானியற்பியலாளராக மட்டும் இல்லாமல் ஒரு கணித மேதையாகவும் இவருடைய ஈக்குவேஷன்ஸ்லாம் பெரிய அளவில் இந்த ஒரு சமயத்திலலாம் சுப்பிரமணியன் சந்திரசேகர்னால வெளியிடப்பட்டு வந்தது. இதுக்கு நடுவுலே இவர் வந்து 1953 இவரும் இவருடைய மனைவி இந்த ரெண்டு பேருமே யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய அந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து இவங்க வாழ்ந்து வந்து இந்தியாவிலேருந்து இங்கிலாந்து போனாங்க, இதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அங்கே போய் வாழ ஆரம்பித்த பிறகு 1953 இதோடைய அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய சிட்டிசனாக வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்தது. இதில் குறிப்பாக இலுமினேஷன் அண்டு பாலரைசேஷன் இதில் வந்து இவருடைய ஆய்வை தொடர்ந்து செஞ்சு 1954 இந்த ஒரு சமயத்தில் த இலுமினேஷன் அண்டு பாலரைசேஷன் ஆஃப் தி சன்லிட், அதாவது சன்லைட் கிடையாது, சன்லைட் ஸ்கை ஆன் தி ரெய்லி ஸ்கேட்டரிங் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஜேர்னலில். அதாவது இது ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது புக்கு கிடையாது, ரிசர்ச் பேப்பர் மாதிரி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஜேர்னலுடைய ஒரு எடிட்டராகவும் இவர் வந்து நியமிக்கிறாங்க. ஸோ அதுலேயுமே இவருடைய பணி அப்படின்றது சிறம்பட தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு மெம்மேலும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம்லாம் இவர் ஹைட்ரோடைனமிக் சார்ந்த ஆய்வுகள், ஹைட்ரோ மேக்னட்டிக் சார்ந்த ஆய்வுகள் இது எல்லாமே வந்து இவர் இந்த ஒரு சமயத்துலலாம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்மா சார்ந்த ஆய்வுகளையுமே செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்காக 1960 பிளாஸ்மா ஃபிசிக்ஸ் அப்படின்ற பேரில் இவருடைய புத்தகத்தை வந்து சுப்பிரமணிய சந்திரசேகர் வெளியிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து 1961 ஹைட்ரோடைனமிக் அண்டு ஹைட்ரோ மேக்னட்டிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற இன்னொரு ஒரு புக்கையுமே, ஒரு புகழ்பெற்ற ஒரு புக்கையுமே அவர் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் செஞ்ச இவருக்கு 1962 ராயல் மெடல் அப்படின்றது சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு வழங்கப்படுது ராயல் சொசைட்டி மூலமாக. ஸோ இதுவுமே வந்து மிகச்சிறந்த ஒரு பதக்கமாக வந்து இவருக்கு கிடச்சிது. இதுக்கப்புறம் இவருடைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாங்க. அடுத்தடுத்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையுமே இந்த ஒரு சமயத்தில் இவருடைய ஜேர்னலே இவர் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் சில ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் சுப்பிரமணியன் சந்திரசேகர் சொல்கிறது வந்து தவறு அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் போக போக அதை ஏற்றுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் விளைவாக 1966 நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸ் வந்து இவருக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ அந்த ஒரு பதக்கம், தேசிய பதக்கமும் இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தது. அடுத்து அதே 1966 யுனைடெட் ஸ்டேட்ஸ் சார்பாக எல்ஏஎஸ்ஆர் அப்படின்ற ஒரு ஆய்வுக்கூடம் நிறுவப்படுது, அதாவது லேபரேட்டரி ஃபார் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்டு சயின்ஸ் ரிசர்ச் அப்படின்ற ஒரு ஆய்வுக்கூடம். ஸோ இந்த ஒரு லேபரேட்டரியை வந்து நிறுவன பிறகு இதுலேயுமே வந்து சுப்பிரமணியன் சந்திரசேகர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ அதுலேயுமே இவருடைய ஒர்க்கை, இவருடைய ரிசர்ச் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் இவருக்கு வெளிநாட்டில் இவ்வளோ கௌரவங்கள்லாம் கிடைச்சாலும் 1968 சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு 58 இருக்கும்போது அவருக்கு இந்தியா சார்பாக இந்தியாவுடைய செகண்ட் ஹையஸ்ட் செவிலியன் அவார்டான பத்ம விபூஷன் அவார்டு வந்து வழங்கப்படுது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து இந்த ஒரு சமயம் சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு வந்து இருந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாகவும் இது வந்து பார்க்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1969 இந்த ஒரு சமயத்தில் எலிப்சோயிடல் ஃபிகர்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் அப்படின்ற ஒரு புக்கை வந்து இவர் வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமாகவே இந்த ஈக்குலிபிரியம் சார்ந்த, எலிப்சோயிடல் சார்ந்த ஆய்வுகள் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து 1970 பிறகுமே இவர் வந்து செஞ்சு வந்தாங்க. அப்போதான் அந்த 1970 ஆரம்பத்திலேயே
இவர் அந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஜேர்னலில் எடிட்டராக வேலை பார்த்து வந்து அந்த ஒரு பொசிஷனை வந்து இவர் ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ ரிசைன் பண்ண பிறகு இவர் தொடர்ந்து இவருடைய லேபரேட்டரியிலையும் அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோலையும் ஒரு ப்ரொஃபஸராக வந்து இவர் தொடர்ந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஃபுல் ப்ரொஃபஸராக இவரெலாம் இருந்தாங்க. என்ன ஃபுல் ப்ரொஃபஸராக மாதிரி இந்த ஒரு சமயத்தில் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கடந்திருந்தது. அதாவது 1941 அசோசியேட் ப்ரொஃபஸராக, அதே மாதிரி 1943 ஃபுல் ப்ரொஃபஸர் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு 30 வருடங்கள் இதெல்லாம் கடந்திருந்தது. இந்த ஒரு சமயத்துலலாம் சுப்பிரமணியன் சந்திரசேகருடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நான் ஏற்கனவே சொன்ன அந்த ரெண்டு பேர் வந்து நோபல் பிரைஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஒரே 1957 வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அந்த லீ அப்படின்றவரும், அதாவது டிடி லீ அப்படின்றவரும், சிஎன் யாங் அப்படின்ற இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரெண்டு பேருமே நோபல் பிரைஸ் வந்து இவருக்கு முன்னாடியே வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இதற்கப்புறம் 1974 இவருக்கு வந்து ஹெயின்ஸ்மென் ப்ரைஸ் வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த ஒரு கௌரவமே சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு வந்து கிடச்சிருந்தது. இதுக்கப்புறம் இவர் வந்து இந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரியிலையும் இவரால் முடிஞ்ச சில ஆய்வுகள் வந்து செஞ்சு வந்தாங்க. ஆய்வுகள் செஞ்சது மட்டும் இல்லாமல் இதுக்குண்டான சில ரிசர்ச் பேப்பர்ஸையுமே தொடர்ந்து 1975 பிறகு இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது, 1979 இவர் பப்ளிஷ் பண்ண த ரோல் ஆஃப் த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற பேப்பர். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒர்க்காக இவருடைய வாழ்க்கையில் வந்து அமைஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் 1980 இந்த ஒரு சமயத்துலலாம் இந்த ஸ்டெல்லார் எவல்யூஷன், அதாவது ஒரு ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகுது, அதோடைய தோற்றம், அது எந்த அளவுக்கு வந்து சின்னதாக இருக்கும்போது இருக்கும், அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி அதோடைய அந்த நியூக்ளியர் ஃபீல் வந்து முடிஞ்சு சூப்பர் நோவாவாக மாறி நெபுலாவாக மாறி அது எந்த மாதிரியான தன்மை அடையும் அப்படின்ற அந்த நட்சத்திரங்களுடைய பரிணாமத்தை வந்து இவர் தொடர்ந்து ஆய்வு செஞ்சு அது சார்ந்த சில விஷயங்களையுமே இவர் வந்து பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. குறிப்பாக 1983 த மேத்தமெட்டிக்கல் தியரி ஆஃப் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு புக்கை சுப்பிரமணியன் சந்திரசேகர் வந்து வெளியிடுறாங்க. இந்த ஒரு சமயத்துலலாம் இவர் சொன்ன அந்த சந்திரசேகர் லிமிட் அப்படின்ற, அதாவது 1.4 மடங்கு நிறை வந்து ஜாஸ்தி, எடை ஜாஸ்தி இருந்ததுன்னா சூரியனை விட அது பிளாக் ஹோலாக இருக்கும், அதை விட கம்மியாக இருந்தால் ஒயிட் வார்ஃபாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த ஒரு சமயத்தில் ஏற்றுக்கப்பட்டது. ஸோ ஏற்றுக்கப்பட்டனால அதே 1983 நோபல் பிரைஸ் இன் ஃபிசிக்ஸ், அதாவது இயற்பியலுக்கான நோபல் பரிசு சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர், இவர் தமிழ் மொழி தெரிஞ்சவர், அது மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பாக வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி இவருடைய சித்தப்பா 1930 வாங்கியிருந்தாங்க. ஸோ 53 வருடங்களுக்கு பிறகு அதே குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் சுப்பிரமணியன் சந்திரசேகர் வந்து வாங்கி இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே இந்த ஒரு சமயத்தில் வந்து பெருமை சேர்த்துருந்தாங்க. ஏன்னா அந்த பிளாக் ஹோல்லெல்லாம் இவருடைய ஆய்வு செய்கிறது, இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவமான ஆய்வுலாம் மிகப்பெரிய விஷயம், உலக அளவிலே இது பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை அன்னை காலகட்டத்தில், அதாவது அது ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த காலத்திலே 1930 சொன்னார். இதுக்கு தான் வந்து நோபல் பரிசு இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு கிடச்சிருக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் அதே 1983 இவருடைய இவர் ரொம்ப மதிக்கக்கூடிய ஆர்த்தர் எடிங்டன், அவர் சார்பாக வந்து ஒரு புக்கை வந்து எடிங்டன் த மோஸ்ட் டிஸ்டிங்விஷ் ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் அப்படின்ற ஒரு புக்கையுமே 1983 இவர் வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1984 விஞ்ஞானத்தில் மிக முக்கிய பதக்கமான காப்லி மெடல் சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு வந்து வழங்கப்படுது. இதுக்கப்புறம் இவர் ட்ரூத் அண்ட் பியூட்டி அப்படின்ற ஒரு புக்கை 1987 வந்து வெளியிடுறாங்க. இதைத் தொடர்ந்து இவர் எல்லாத்துலேயுமிருந்து ரிட்டையர் ஆகி சில புக்ஸ், சில ரிசர்ச் பேப்பர்ஸ் மட்டும் பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் சில காமனாக இருக்கக்கூடிய, அதாவது பொதுவான ஆடியன்ஸுக்கு புரியக்கூடிய மாதிரி நிறைய அறிவியல் புத்தகங்களை தொகுத்து இந்த ஒரு சமயத்திலலாம் இவர் செஞ்சு வந்தாங்க, வழங்கி வந்தாங்க. குறிப்பாக 1990 பிறகு சுப்பிரமணியன் சந்திரசேகருடைய முழுக்க ஒருக்கா வந்து இதுதான் இருந்து வந்தது. அப்போ இவர் நியூட்டனுடைய அந்த பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா அப்படின்ற ஒரு புத்தகம், அவர் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த புத்தகம் வந்து 1667 நியூட்டன், ஐசக் நியூட்டன் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அவருடைய புக்கை வந்து சாதாரண காமன் ரீடருக்கு வந்து புரிகிறதுக்காக நியூட்டன்ஸ் பிரின்சிபியா ஃபார் தி காமன் ரீடர் அப்படின்ற பேரில் 1995 வந்து இவர் புக்கை வந்து வெளியிடுறாங்க. இந்த ஒரு சமயத்துலேயும் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவில் பணியாற்ற வந்து நிறுத்தலை. கிட்டத்தட்ட 1937 பணியாற்ற ஆரம்பித்தவர் 1995 வரைக்குமே அவருடைய ஒர்க் வந்து கிட்டத்தட்ட 58 ஆண்டு காலம் வந்து தொடர்ந்து சுப்பிரமணியன் சந்திரசேகர் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்பேற்பட்ட நபர் இந்த மாதிரி பணியாற்றிட்டு இருக்கும்போதே அதே 1995 ஆகஸ்ட் 21 அன்னைக்கு இவருடைய 84வது வயதில் மாரடைப்பினால் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவர் இறந்து போன பிறகு இவருடைய மனைவி வந்து அடுத்த பல ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் வந்து வாழ்ந்தாங்க. அவங்க வந்து
1893 தான் இவங்களுடைய மனைவி அவங்களுடைய 102 வயதில் வந்து இறந்து போனாங்க. அப்போது அவங்க என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, இந்த சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவங்களுடைய நோபல் பிரைஸ் அந்த பணத்தை வந்து முழுக்க முழுக்க ஆய்வுக்காக ஒதுக்கியிருந்தாங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதெல்லாமே கடந்து ஒரு தமிழராக இருக்கக்கூடிய ஒரு இந்தியராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சந்திரசேகர் மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அது சமீபத்தில் 2018-19 இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பிளாக் ஹோலோடைய ஃபோட்டோவே நமக்கு கிடச்சிது. ஸோ அதோடைய புகைப்படம் இப்போ கிடச்சிருந்தாலும் அதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரிசர்ச் பண்ணி ஒரு சின்ன வயசுலேயே சுப்பிரமணியன் சந்திரசேகர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இப்பேற்பட்ட சுப்பிரமணியன் சந்திரசேகர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.